வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாட்டி கேமனம். பாட்டி கேமனத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஈஸியான பிரேக்ஃபஸ்ட் தான், ரவா பொங்கல். ரவா பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். ரவா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சிறுபருப்பு 1/2 கப், இது பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, சீரகம், மிளகு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, ஸோ இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஸோ இது கூட நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், முந்திரி பருப்பு, மிளகு எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் பொரிச்செடுத்துடலாம். ஸோ பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம் எல்லாமே போட்டோம். அது கூடவே நம்ம முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது மிளகு தட்டி வைத்த, உரலில் கொஞ்சம் தட்டி வைத்த மிளகையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்தோன்னே இது கூடவே நம்ம ரவையை இப்போ சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம். 1 கப் ரவை நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்தெடுத்துடலாம். இந்த ரவையை நம்ம இப்போ தனியாக வறுத்தெடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு அதை நம்ம தனியாக வறுத்தெடுத்துடுறோம். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த பருப்பை இதில் ஆட் பண்ணுறோம். பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம், பைத்தம்பருப்பை. ஸோ இது கூட நான் 4 கப் தண்ணி சேர்த்துட்றேன். 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஸோ அது கட்டுப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ அப்படி கிளறி விட்டே இருக்கலாம். அப்படின்னா தான் அது கட்டிப்பிடிக்காது. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம். இது இனிமேல் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் அது நல்லா அந்த தண்ணி வந்து கொதிச்சு வந்த பிறகு இது கூட இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம கொஞ்சம் அப்படி கிளறி விட்டே தான் இருக்கணும். ஸோ கட்டி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டே இருந்தோம்னா ஒரு பொங்கல் நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுத்துரும். ஸோ பாருங்கள், பொங்கல் ரெடியாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது கூட நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து அவ்வளோதான், பொங்கலை இறக்கிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.